Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்லேட் Oreo brownies recipe பார்க்க போறோம். Brownies அப்படி ஃபட்ஜியா பண்றதுன்னு நிறைய டிப்ஸ் கொடுத்திருக்கேன். So வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. First ஒரு panல 170 gram butter சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு unsalted butter யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க salted butter கூட யூஸ் பண்ணிக்கலாம். Next அது கூட 3 tablespoon oil சேர்த்துடலாம். Vegetable oil இல்லனா sunflower oil யூஸ் பண்ணுங்க. அப்பதான் brownieயோட flavor change ஆகாம இருக்கும். இப்போ நம்ம அது கூட 1/2 cup sugar add பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்ணுங்க. sugar completely melt ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் completely melt ஆனதும் flame off பண்ணிடுங்க. அடுத்ததா dry ingredients எல்லாத்தையும் சலிச்சு ரெடியா வச்சுக்கலாம். அதுக்கு 1/4 cup மைதா, 1/2 cup chocolate powder, 1/2 teaspoon salt சேர்க்கிறேன். நீங்க salted butter யூஸ் பண்ணீங்கன்னா இதுல salt skip பண்ணிருங்க. dry ingredients எல்லாத்தையும் ஃபைனா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இத ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுட்டு வச்சிரலாம். நெக்ஸ்ட் brownie batter பண்றதுக்கு ஒரு பெரிய mixing bowlல 2 முட்டை + ஒரு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் ஆட் பண்றேன். அது கூட 3/4 cup sugar ஆட் பண்றேன். நீங்க அதிகமா ஸ்வீட்னஸ் சாப்பிட மாட்டீங்கன்னா அதுல 1/2 cup மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு whisk வச்சு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இதுக்கு பீட்டர்லாம் யூஸ் பண்ண வேணாம், ஹேண்ட் whisk வச்சே பண்ணிரலாம். 2 நிமிஷம் இந்த மாதிரி mix பண்ணா போதும். நெக்ஸ்ட் அதுல 2 teaspoon vanilla essence ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. அடுத்தது அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மிக்சர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹாட்டாக இருந்ததுன்னா நம்ம அதை எக்கில் போடும்போது எக் குக் ஆகிரும். பட்டர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. விஸ்க் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஓவர் மிக்சிங் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்றோம். ஓவர் மிக்சிங் பண்ணிட்டோம்னா ப்ரௌனிஸ் ஃபட்ஜியா வராது, கேக் மாதிரி ஆகிரும். பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனதும் ஃபோல்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபைனலாக 1/2 கப் டார்க் சாக்லேட் அண்ட் ஓரியோ குக்கீஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு டார்க் சாக்லேட் அண்ட் குக்கீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டார்க் சாக்லேட் இல்லைனா நீங்கள் மில்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணலாம். சாக்லேட்ஸ் அண்ட் ஓரியோ சேர்த்து ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் பட்டர் பேப்பர் போட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லைனா ஜஸ்ட் ஒரு பேனில் மைதா அண்ட் பட்டர் போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவை டின்னில் ஊற்றிடலாம். மாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஓரியோஸ் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை மேலே போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். பார்க்கவே ரொம்ப கிளாஸியாக சூப்பராக இருக்குதுல்ல. வாங்க இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். நான் 10 நிமிஷம் ஓவனை 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் தான் பேக் பண்ண போகிறேன். ப்ரௌனிஸ் பேக் பண்ணும்போது எப்போதுமே மிடில் ரேக்கில் வச்சு பேக் பண்ணுங்கள். brownies பேக் ஆகிறதுக்கு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். எனக்கு இன்னைக்கு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்கீவர் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அதில் கேக்கோட க்ரம்ஸ் வருது. உங்களுக்கு brownies ஃபட்ஜியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே அதை அப்படியே ஆற விட்டுருங்க. உங்களுக்கு கேக் மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. இதை 2 ஹவர்ஸ்க்கு அப்படி கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம browniesஐ டின்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். ப்ரௌனிஸ் எப்போவுமே வார்மாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நம்ம 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக ஆற விடுறதுனால அது அவ்வளோ வார்மாக இருக்காது. ஸோ நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். பாருங்க நம்மளோட சாக்லேட் ஓரியோ brownies எவ்வளவு சூப்பரா ஃபட்ஜியா வந்திருக்குன்னு நான் இன்னைக்கு இத வெனிலா ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ண போறேன். வார்ம் brownies with cold ice cream கண்டிப்பா இந்த டெசர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஓரியோ brownies ரெசிபியை உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளா பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாம நம்ம வீட்லயே எப்படி சாக்லேட் ஓரியோ brownies பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த ரெசிபி உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.